ಕೌಶಿಕವಾಹನ ಮೋದಕಹಸ್ತ ಶ್ಯಾಮಲಕರ್ಣ ವಿಲಂಬಿರ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ ವೇಲ್ ವೇಲ್ ಮುರುಗ வெற்றி வேல் முருகனுக்கரகரோகர. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம இன்றைய பொழுது எனக்கு ஒரு வெற்றிகரமான பொழுதாக இருக்கணும், இன்றைய நாள் எனக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கணும், எத்தனையோ விதமான ஸ்ட்ரகிள் என்னுடைய லைஃப்பில் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் சார், நான் போராடாத வாழ்க்கையே கிடையாது, நான் சந்திக்காத வேலையே கிடையாது, என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்காதா, இதுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் ஒரு உதவி செய்யாதா, நான் எத்தனை பரிகாரம் பண்ணுவேன், இப்படி நிறையா பேர் சொல்லின்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம நிகழ்ச்சி ஒரு விசேஷமான நிகழ்ச்சியாக இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம நேற்று கேட்ட கேள்விக்குண்டான பதில், வித்யா காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யார், புதன் தாங்க. ஆக இது குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, புதன் பெரியவர்களுக்கும் இந்த புதன்கிறது ரொம்ப பிரதானம், ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, சாயா கிரகங்கள்னு சொல்ல ஜோதிடத்தில் சொல்கிறாங்க இல்லையா, சாயா கிரகங்கள் அப்படின்னா என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு அப்பா ரொம்ப முடியாமல் இருந்துன்னு இருக்கு. அவங்க அப்பா வந்து குழந்தையை கூப்பிட்டப்பா, இங்கே வாப்பா, இந்த வாட்ச் நீ வச்சுக்கோ. இந்த வாட்ச் வந்து என்னுடைய தாத்தா எங்கள் அப்பாட்ட கொடுத்து, எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தார், அவர் போகும்போது இந்த கதையை சொன்னார், நீயும் இந்த வாட்ச் வச்சுக்கோ. ஆனால் இதுக்கு முன்னாடி நேராக இந்த வாட்சை கொண்டு போய் விற்பனைக்காக கொடு, இது என்ன விலைக்கு போகுதுன்னு பாருங்கள். ஒரு கடைக்கு போய், வாட்ச் கடைக்கு போய், ஐயா இந்த வாட்ச் இருந்தாங்க, இதை வந்து சேல் பண்ணணும். அவர் சொன்னாராம், என்ன மிஞ்சி போனால் ஒரு $100 போகும் அப்படின்ட்டு இருக்கார். உடனே என்னது $100, இது 200 வருஷ பாரம்பரியம், ரொம்ப பழசுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாராம். நேராக அப்பாட்ட வந்தப்பா, இது $100 தான்ப்பா போகிறது, இது பழசுன்ட்டான்ப்பா. அப்படியா, சரி நீ என்ன பண்ணுற, அடகு கடைக்கு போய் பாரு. அடகு கடைக்கு கொண்டு போகணும். அடகு கடையில் இது பார்த்தாராம், ஒரு $120 போகும் அப்படின்னா. என்னப்பா $120 சொல்கிறேன், சரி வேண்டாம் அப்படின்னு போய் அப்பாட்ட போய்ப்பா, $120 சொல்கிறாங்கப்பா. அப்படியா, இதை கொண்டு போய் மியூசியத்தில் கொண்டு கொடுப்பா அப்படின்னா. மியூசியத்துக்கு கொண்டு போனான், அதை வேல்யூ பண்ணி, இது 200 வருஷ பழமை வாய்ந்தது, அந்த கம்பெனி இப்போ இல்லை, இது 200 வருஷ பழமை வாய்ந்தது, இதை குறைஞ்சது எங்கள் டீம்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு டீம்கிட்டலாம் போய் பேசுகிறாங்க. $3,700 மேலே இதை கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இவனுக்கு அப்படியே மலைச்சு போய் நின்றுருக்கான். என்னது $3,700, இங்கே 100, 120, 3,700. நேராக அப்பாட்ட கொடு 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 கொடுன்னு ஓடி போகிறான். $3,700 கிடைக்கிறது வித்து விட்டா அப்படின்னா, இல்லை இதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, அதாவது எந்த இடத்துல வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல தான் நீ இருக்கணும், எந்த இடத்துல வேல்யூ இல்லையோ அந்த இடத்துல நீ இருந்து பிரயோஜனம் கிடையாது. இந்த வாட்சும் அப்படி தான், இது எந்த இடத்துக்கு வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல போனால் தான் இது மதிப்பு. ஆக இதை பத்திரமாக வச்சுக்கோ. இதைத்தான் என்னுடைய அப்பா சொன்னார், நீ வேலையில் தொழிலில் வீட்டில் வாழ்க்கையில் குடும்பத்தில் நீ வேல்யூ இல்லாத ஒரு இடத்துல, வேல்யூ இல்லாத யாராவது உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை என்றால், அந்த இடத்தில் நீ முக்கியத்துவம் பெறுவதற்காக ஏந்தி கொண்டிருந்தாய் என்றால் கிடைக்காது, முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் அந்த இடத்தில் உனக்கு மகிமை உண்டுங்கிறத அற்புதமான விஷயத்தை சொன்னார். ஆக வாட்சு சாதாரண விற்பனை கடைக்கு போயிருந்தது அப்படின்னு சொன்னால் அது $100, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, அதையே அடகு கடைக்கு போயிருந்ததுன்னா $120, அதுவே பார்த்துட்டேன்னா மியூசியத்துக்கு போதுன்னா $3,700 மேலே வருது. இதை இன்னும் நீ கையில் வச்சுட்ட அப்படின்னு சொன்னால் இதோட மதிப்பு கூடிகிட்டே இருக்கும். இதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பவுமே மனசில் வச்சுக்கணும்னு சொன்னோன்னா அந்த பையனுக்கு ஒரு பெரிய உத்வேகம் ஆச்சாமா. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்மளை பற்றி, நம்ம இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நிச்சயம் நமக்கு புரியும். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 2/11/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 17ஆம் திருநாள், திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை. இன்றைய திதி த்விதியை, சந்திராஷ்டம நட்சத்திரம், சித்திரை, சுவாதி. நல்ல நேரம்,
காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்னைக்கு கிருத்திகை. கிருத்திகைங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த முருகப்பெருமானுக்கு நம்ம அபிஷேக ஆராதனை பண்றதுக்குள்ளான அற்புதமான நாள். கிருத்திகை அபிஷேகம் பண்றது கிருத்திகை அபிஷேகம் பண்ண என்ன பலன்னா கிருத்திகைக்கு அதிபதி சூரிய பகவான். இந்த சூரியன் அற்புதமான பலன்களை கொடுக்க நிறைய பேர் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா சார். இதை கண்டுபிடிக்கணும் சார். இதில் என்ன பலன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பீங்க இல்லையா, இதை முயற்சி பண்ணி பாருங்களேன். இந்த கிருத்திகை அன்னைக்கு முருகனுக்கு நல்லா அபிஷேகம் பண்ணி மனசில் வந்து நியாயமான விஷயங்களை பிரார்த்தனை பண்ணி நியாயமான விஷயங்களை அந்த சன்னிதானத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து மெடிடேட் பண்ணி பாருங்க. பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜியை நீங்களே உணர முடியும். சரி, இன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு கிருத்திகை அபிஷேகம்னு சொன்னோம். நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் ஜெயிச்சிடுவோமா ஜெயிச்சிடுவோமா ஜெயிச்சிடுவோமாங்கிற ஒரு எண்ணம் நிச்சயம் ஜெயிச்சிருவீங்க. கவலையே பட வேண்டாம். அப்பப்போ மனசில் கொஞ்சம் பயம் இருக்கும், எடா இப்படி ஆயின்னு இருக்கே, நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. உடம்புல உபாதைகள் இருக்கும்போது கவனம் என்பது தேவை. ஏதாவது கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு போட்டா போட்டிகள் இருந்தாலும் உங்களுக்கு புதிய பதவிகள் அது மேலும் உங்களுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். சின்ன சிந்தனை அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அந்த விஷயத்தை பெருசாக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பலன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினைக்காதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், விசேஷ வழிபாடு தரக்கூடிய அம்பிகை வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்லதாக, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில விஷயங்களில் ஸ்ட்ரைட்டாக பேசிடுவேன், தப்போ ரைட்டாக பேசிடுறது நல்லது தானே அப்படிங்கிற யோசனை. ஆனால் பிறர் மனசு புண்படக்கூடிய அளவுக்கு இல்லாதிருக்கிறது நல்லது. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதுசாக வாகனம் கற்றுக்கிறவா காலத்தில் கத்துண்டா அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏதேனும் சின்ன சின்ன சண்டைகள்லாம் பெருசாக நினைக்காதீங்க. நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகளில் பலன் அதிகமாக கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா உட்காந்த இடத்துல எனக்கு வரணும்னு நினச்சா நிச்சயம் அது வராது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிற பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்த பார்த்து 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 பண்ணுவேன். அதை பார்த்து பண்ணும்போது 1-2 தட்டுச்சுன்னா என்னடா இப்படி தவறிடுத்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். கவலைப்படாதீங்க, ஆணைக்கும் அடிசுறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில நேரங்கள் யதார்த்த விஷயங்கள் ஏற்படுது. ஒன்று விட்டு விடுத்துனா அடுத்தது ஜெயிச்சிருவேன். நடக்கலைன்னு நினச்ச காரியத்தை நினச்சி வருத்தப்படுறல, கவலைப்படாதீங்க, நிச்சயம் நடக்கும். உங்களுடைய ஆற்றல் உங்களுக்கே தெரியாது. பெரிய மாற்றங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறவங்க, கடை வச்சுருக்கவங்க, துணிக்கடை வச்சுருக்கவங்க, கடனுக்காக வருத்தப்பட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். இத்தனை நாள் சமாளித்த மாதிரி எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். ஒரு நாள் அல்லது ஒரு நாள் நீங்கள் நல்ல நிலைக்கு வரத்துக்குள்ளான வாய்ப்புகளே எட்டக்கூடியதாக இருக்கும். மன சோர்வு மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னால் 10 படி கீழே இறங்கிடுவோம். ஆனால் மனசோர்வே வைக்காதீங்க. நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் உங்களுக்குள்ளே இருக்குது. மனசுக்குள்ளே விடாத தைரியத்தை கொண்டு வாருங்க. சொந்த பந்தங்கள் முன்னாடி நான் நின்று காமிக்கணும், ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வைங்க. வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. மன சோர்வை போக்கும் அற்புத பிரார்த்தனை வழிபாடு. கடகராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பிஸ்னஸ் எல்லாம் தோன்றது பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் பாருங்களேன், நிறைய யோசனைகள் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையும் கவனம் என்பது தேவை. நம்ம பல பேருக்கு சொல்கிறது உண்டு, நமக்குன்னு வரும்போது அதில் கவனம் என்பது தேவை. நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். மனசில் யதார்த்தமான விஷயத்தை நீங்கள் வச்சுக்கணும். ரொம்ப கவலைகளை வச்சுக்கக்கூடாது. கவலை தரத்துக்குன்னே நிறையா பேர் பேசுவா, அதெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நீங்கள் பாசிட்டிவான திங்கிங் இருந்ததுன்னா உங்களுக்குள்ள வெற்றிகள் தோணக்கூடியதாக இருக்கும். சில நபர்களை சந்திக்கும் போது நம்மளுக்கே ஒரு உற்சாகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடிய ஒரு சொந்த தொழில் பண்ணணும் நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஜாதகத்தில் அது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது
நல்ல பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களை நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையா முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க கல்யாண நாள், பிறந்த நாள், உங்க கொண்டாடுறவங்களுக்கு பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாளா இருக்கும். திடீர்னு பார்த்துட்டேன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை இன்னொருத்தர் வாங்கிட்டு வரும்போது சே இப்பதான் நினைச்சா வாங்கிட்டு வந்தா மனசுல தோணக்கூடியதுதான் பலிதத்தை கொடுக்கும். கனவுகள் பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நபர்களை சந்திப்பீங்க, அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, எதிர்த்தாப்புல நிப்பாங்க, அது ஒரு பெரிய என்னடா அது இவ்வளவு சக்தி இருக்கு. அந்த மாதிரி சக்திகளை பெருக்கிக் கொள்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இறைவன் கொடுத்த பெரிய ஒரு ஆற்றல்னே அதை சொல்லலாம். மேலும் படிப்பு, நான் பிஹெச்டி படிக்கணும், தடங்கள் ஆயண்டே இருக்கு சார் படிப்புல அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு அதிலிருந்து மாறுதல்கள் உண்டு. வியாபார விஷயங்கள்ல நுணுக்கங்கள் எடுத்து கத்துப்பேல், புதுசா நிறைய படிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள தூண்டி வரக்கூடியதா இருக்கும். கடன் இனிமே வாங்கவே கூடாதுப்பா, பாப்பாப்பா யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப உறுதிமொழியா எடுத்துப்பேல். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, தைரியத்தை தரக்கூடிய அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, 2-3 நாளா இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுத்து, என்னமோ தெரியல. அதாவது ஒரு படகுல போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஓட்டை விழுந்துடுத்து, அந்த படகு ஓட்டி அதை எப்படி சமாளிப்பார்? அழகா தண்ணியை எடுத்து 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 ஊத்துறது, இல்லைன்னா அந்த இடத்த அடைச்சு அவர் எப்படியோ சமாளிச்சு அந்த கரையை கடக்கிறது இல்லையா. அந்த மாதிரி வாழ்க்கையில ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளை கரையை கடக்கும் போல நீங்க அழகா அந்த இடத்துல வந்து லான்ச் பண்ணுவீங்க. அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய விசேஷம். நிறைய பேருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். யாரும் எதிர்பார்க்காத சில காரியங்கள் எடுத்து பண்ணும்போது அவங்களுக்குள்ள சில மாற்றங்கள் இருக்கும். சிறு பிரயாணங்கள் மன திருப்தியை கொடுக்கும். 4 பேர்கிட்ட பேசும்போது அது மன நிம்மதியை கொடுக்கும். ஒரு சமயம் சந்தேகம், ஒரு சமயம் பலம், ஒரு சமயம் பயம், இதெல்லாம் கலந்து இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மனதை தெரியப்படுத்தக்கூடிய பழனி ஆண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. அன்பர்களே, துளாராசி நேயர்களே, நிறைய விஷயங்கள்ல போட்டி போட்டு பல காரியத்தை பண்ணுவேன். ஒரு சமயம் அவ ஜெயிச்சுட்டா சே என்னமோ தெரியல எனக்கு தோல்வியே இருந்துட்டு இருக்கு. இந்த தோல்வி பாருங்க எப்படி கனெக்ட் பிட்டி பண்ணும் பாருங்க. எப்பப்பெல்லாம் தோல்வி இருந்துருக்கோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணிடும். எப்பப்பெல்லாம் கஷ்டங்கள் இருந்தோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணிடும். ஜெயிச்சுட்டோம் வைங்களேன், எப்பப்பெல்லாம் ஜெயிச்சோமோ அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சுடுவோம். ஸோ இதுதான் எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணணும், அதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது போன வாட்டி ஜெயிச்சோம்ல, சரி இந்த வாட்டி இருந்துட்டு போ, அடுத்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மாற்றிண்டல்னா போதும். இதுதான் சமயோஜித யோசனை, சமயோஜித புத்தின்னு சொல்லுவோம். உங்கள் ராசிக்கு அது கேட்கவே வேண்டாம். அதனால தான் தெராசு பார்த்துட்டோம்னா மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே இறங்கி 7 சொல்லுவாள். ஆக உங்களுக்குண்டான மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது, வெளியில் யாட்டியும் கிடையாது. குடும்ப பிரச்சனையில் 3வது மனுஷால பேசவே விடாதீங்க. 3வது யாராவது இல்லாதவங்களை பற்றி யாராவது சொன்னனா அது பெருசாக எடுத்துக்காதீங்க. அதே சமயத்தில் இதை இன்னையிலேருந்து விட்டுணும்னு நினச்ச காரியத்தை திருப்பி தொடராதீங்க. மதிப்பு கொடுக்காத வாட்டை பேசவே பேசாதீங்க. அவள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பண்ணணும், நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்கள். நிச்சயம் நல்லா மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 2-3 ஐடியாஸ் இருக்குது, அதை ரகசியமாக வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டானது பைரவர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, முயற்சி பண்ண காரியங்கள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. எது நடக்கலை 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 வருத்தமே பட்டுருக்கல், ஆனால் பெரிய பலன்கள் உங்களுக்காக காத்துருக்கு. கவலையே பட வேண்டாம் சார், ஒன்று விட்டால் ஒன்று கஷ்டம் வந்துட்டுருக்கு சார். யாருக்கு வரல, நிச்சயமாக வரும். அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கடனில் இருக்கிறவ பிரச்சனைகள்லேருந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய சிந்தனை மனசில் திருப்தியை கொடுக்கும். இன்றைக்கி ஒன்று பேசுகிறா, நாளைக்கு ஒன்று பேசுகிறா, நமக்கு முன்னாடி பேசுகிறா, பின்னாடி பேசுகிறாங்கிற கவலையை பற்றி விட்டுடுங்க. யார் என்ன வேணால் பேசின்னு போட்டோம். உங்களுடைய நிலைகளில் நீங்கள் தெளிவாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நீங்கள் என்ன சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறாலோ அதெல்லாம் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய யோகங்கள் இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மேன்மை பேக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன 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 மன கஷ்டங்கள்லாம் போயிடும். யாரா அன்பானவர்களை பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். யாராவது ஒருத்தர் உங்களை பாராட்டி பேசினா பா இன்னைக்கு நாள் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுத்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். என்ன இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லைன்னு யாராவது சொல்லிட்டா போதும், அது ஒரு திருப்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர்
உங்களுடைய பேச்சு, அதாவது அவங்களுடைய பேச்சை வைத்து உங்களுடைய மனதை மாற்றுவாங்க. அதனால அதுக்கு பெருசா நீங்க மாற வேண்டாம். இன்னைக்கு மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்கும், ஃபினான்சியல் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். சார் நான் ஆட்டோ வச்சிருக்கேன் சார் புதுசா. அப்போ வேற ஒருத்தட்ட தான் நான் ஓட்டின்னு இருக்க புதுசா ஆட்டோ வாங்கணும். நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆனால் அகலக்கால் வைக்கிறத ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு கம்பெனியில் சிஇஓவா டைரக்டரா இருந்துருக்கிறதா, புதுசாக கம்பெனி மாறணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்ய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறவன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, நல்ல செயல்கள் புரியக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் பார்த்தோம்னா குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வீட்டில் சுப காரியங்கள், நிச்சயதார்த்தம், சீமந்தம், அதே மாதிரி பெயர் சூட்டுகள், பூணல் போடுவது போன்ற பண்டிகையை பற்றி பேசக்கூடிய நல்ல நாள். இத்தனை நாள் தடங்களாயிட்டே இருந்ததே, அந்த தடங்கள்லாம் போய் நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்கு இல்லை, என் சகோதரருடைய குழந்தைக்கு நல்ல செய்திகள் வந்தது, என்னுடைய சகோதரியோட குழந்தைக்கு நல்ல செய்தி வந்தது, என் சொந்தக்காரர்களுக்கு ரொம்ப நாள் தடங்களாயின்றது நல்லா ஆயிட்டு இருக்கு. பாருங்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம்னா அவங்களுக்கு நல்லதானால் உங்களுக்கு அது பெரும் சந்தோஷமாகும். மனசில் இருக்க கஷ்டங்கள் பூரா யார்ட்டையா பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அப்படி பகிர்ந்துக்கிட்டேன்னா உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரீயாக இருக்கும் மனசு, நல்ல நிம்மதியான தூக்கங்கள் வரும். ரொம்ப சில விஷயங்களை பற்றி யோசிக்காதீங்க, மற்றவங்களை பற்றி சிந்திக்காதீங்க. உங்களை பற்றிய நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வெற்றி தரக்கூடிய நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, நிறைய அசதிகள் இருக்கும் இன்னைக்கு. அப்புறம் பண்ணிக்கலாமே, அப்புறம் பண்ணிக்கலாமே, என்னமோ தெரில சார், என்னமோ தெரில அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. காலை வேலைகளை கொஞ்ச நேரம் மாறிடும், தெய்வ வழிபாடு துணை நிற்கும். நிறைய விஷயங்கள்ல நிறைய பேர்த்த சந்திக்கும் பொழுது பெரிய மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். என்னமோ என்னை தனியாக விட்டாப்புல ஒரு எண்ணங்கள் இருக்கு, எல்லாரும் அப்படித்தான். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பேச்சு திறமை பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். உங்களை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துகிட்டு இருப்பாங்க. புதிய தொழில் கை கொடுக்கும், வேலை யார் சார் இந்த வயசில் கொடுக்கறா அப்படிங்கிற எண்ணமே வேண்டாம். நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. வயதான வாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும், அப்பப்போ குடும்ப பிரச்சனைகள் வரும், எல்லாம் முடிஞ்சிருது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வேண்டாம். இதெல்லாம் பேசிட்டு போகிற கொஞ்ச நேரத்தில் என்ன மாறுவா அப்படிங்கிற சிந்தனைகள் மட்டும் வச்சுக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, நாகப்பங்கள் பிறக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள்ல சம்பாத்தியம் சம்பாத்தியம் சம்பாத்தியம். இன்னைக்கு ஒரு நபரை சந்திப்பீங்க, அதன் மூலமா அவர்கள் பேசக்கூடிய உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லாபகரமாக மாறும். தொழில் ரீதியாக சரி, அதே மாதிரி நீங்க பண்ணக்கூடிய வர்த்தக ரீதியாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போன இடத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகளை நீங்கள் பண்ணக்கூடிய காரியம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ் இத்தனை நாள் சரியாக வச்சுக்கல, கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்க்கணும், பழைய கணக்குகள்லாம் எடுத்து நம்ம சரி வர எல்லாம் பண்ணணுங்கிற முயற்சிகள் எடுத்து பண்ணுவேன், நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத பிரார்த்தனை. இன்றைய தினத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ரொம்ப விசேஷம் வாய்ந்த இன்னைக்கு திருமண வரம் எல்லாருக்கும் கிடைக்கணும் 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 நிறையா எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலம். நிறைய பேர் நம்மளுடைய இந்த மேட்ரிமோனியில் நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஆக திருமண பொருத்தம் எங்ககிட்ட பார்க்க வரவங்களும், சார் திருமணம் எப்போ தான் சார் ஆகும், நாங்களும் பொருத்தம் பார்த்துட்டு இருக்கோம்ல சார் அப்படின்னு கேட்குறவா, திருமண பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு வேண்டுதல் பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதாவது சப்த கன்னிமார், நிறைய விஷயங்களில் இந்த உலகை எல்லா சுரூபமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்துலன்னா சக்தி தான், தாய் தான். அப்பேற்பட்ட அந்த சப்த கன்னிமாருக்கு விசேஷமான ஆராதனை. நீங்கள் சப்த கன்னிமார் பார்த்துட்டேன்னா கோயிலில் இருக்கும் நிறைய ஆலயங்களில்
இன்னைக்கு மாங்காடு காமாட்சி கோயிலில் கூட சப்தகன்னிமாரை நம்ம பார்க்க முடியும். இந்த சப்தகன்னிமாருக்கு அழகாக மஞ்சளில் கயிறு கட்டிருப்பாங்க, எல்லாரும் மஞ்சள். ஸோ அந்த சுவாமிக்கு சாத்துவம் மஞ்சளில் தான் அர்ச்சனை பண்ணுவாள். அந்த மாதிரி இந்த சப்தகன்னிமாருக்கு வீட்டுக்கு அருகாமையிலிருந்தால் ஒரு 108 நாட்கள் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வீட்லேயே வச்சு வெத்தலை மேலே அர்ச்சனை பண்ணலாம். இந்த சப்தகன்னிமாருடைய நாமங்கள் நான் சொல்கிறேன், அந்த நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறதே ரொம்ப விசேஷம். நாமங்கள்ல மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டேஸ்வரி, சிவசக்தி ஸ்வரூபிணி, இந்த சப்தகன்னிமாரை மனசார வேண்டிக்கிறது, அவங்களுடைய திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆக பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டேஸ்வரி, இவங்கள சிவசக்தி ஸ்வரூப், இந்த சப்த கன்னிமாரை வேண்டிண்டு கோயிலில் போய் மஞ்சத்தூள் எடுத்து அர்ச்சனை பண்ணுறது. அந்த மஞ்சளை எடுத்துன்னு வந்து டெய்லி நெற்றியில் பெண்கள் இட்டுக்கிறது, ஆண்கள் இட்டுக்கிறது, சீக்கிரமாக திருமண வரத்தை கொடுக்கும். இது வெள்ளிக்கிழமை நாள், வெள்ளிக்கிழமை நாள் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா தினந்தோறும் கோயிலுக்கு போகிற வழக்கம் இருந்தால் தினந்தோறும் பண்ணலாம். முடியல, வீட்டில் வச்சு பண்ணணும், தாராளமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்து நடத்துறது அப்படின்னு சொன்னால், வீட்டில் சுமங்கலி ஒரு 7 பெண்களை கூப்பிட்டு அவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து நமஸ்கரணம் பண்ணி அந்த பூஜையை பூர்த்தி பண்ணிக்கலாம். இதை காலை வேலைகளில் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு சப்த கன்னிமாருடைய வழிபாடு நம்ம பார்த்தோம். நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக எப்பவுமே சிறப்பான விஷயங்கள் பற்றி தான் நம்ம பேசுவோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா, ஜோதிஷ கலாரத்த மகேஷ், வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.